அல் இராலி பித்து உலக வாழ்க்கையில் மூழ்குவது அதாவது உலகத்தில் கூடுதல் ஈடுபாடு காட்டுவது இதுவும் ஈமானை பலவீனப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு சாலா அல் குர்ஆனிலே லாத்துலிக்கும் அம்வாலுக்கும் வல அவுலாதுக்கும் அந்திக்கிறில்லா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் அல்லாஹுவை திக்ரி செய்வதை விட்டும் உங்களை பராக்காக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஆனால் மனிதனுடைய இன்றைய நிலை என்னவென்றால் கூடுதலாக உலகத்தில் கவனம் செலுத்துவது இதுவும் இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய பூகோள மயமாக்கல் அல்லது உலகமயமாக்கல் என்ற சிந்தனை கடுமையாக வேரூன்றி இருக்கக்கூடிய இந்த காலத்திலே எல்லோருடைய முழு நோக்கமும் உலகமாக மாறியிருப்பதை பார்க்கிறோம் ரசூல் சல்லா அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார்கள் அல்லாஹூ அல்லா தஜா அலி துன்யா அக்பர் அஹ்மினா எங்களுடைய முழு நோக்கமாக உலகத்தை ஆக்கிவிடாதே என்று உலகம் ஒரு மூமினை பொறுத்தவரையில் மறுமைக்கான விளைநிலைமை தவிர இது அவன் ஆண்டு அனுபவிப்பதற்காக உள்ள இடம் கிடையாது ஒரு மூமின் தெளிவாக புரிந்து கொள்கிறான் அவன் மரணித்த பிறகு அவனை பின்துயர்ந்து மக்பரா வரைக்கும் மூன்று விஷயங்கள் வரும் அவனுடைய குடும்பம் வரும் பிள்ளைகள் வருவார்கள் அவனுடைய பொருளாதாரம் வரும் அவனுடைய அமல் வரும் அவனுடைய பிள்ளைகளும் பொருளாதாரமும் அவனுடைய அமலும் வரும் அப்போ ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவனுடைய குடும்பம் வருகிறது பொருளாதாரமும் பிள்ளைகளும் வருகிறார்கள் அவனுடைய அமல் வருகிறது மன்னறையில் அவன் வைக்கப்பட்டதும் அவனுடைய குடும்பமும் பொருளாதாரமும் பிள்ளைகளும் போய்விடுவார்கள் அமல் மட்டுமே தங்கியிருக்கும் மூன்று நாட்களுக்கு வீட்டிலே கவலை அனுபவிப்பார்கள் அது ஒரு ஆறு ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதங்களுக்கு ஓரளவு நிற்கும் அதற்கு பிறகு நம்மை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் நிறைய பிள்ளைகளிடத்தில் நாம் கேட்பதுண்டு நீங்கள் இன்று உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய பெற்றோருக்காக துவா செய்தீர்களா என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் இல்லை என்ற பதிலையே தருகிறார்கள் இப்படித்தான் உலகத்தின் நிலை என்பதை ஒரு முக்மின் புரிந்து கொள்கிறான் எனவே அந்த முக்மின் வெறுமெனே உலகம்தான் தன்னுடைய எல்லாம் என்று நினைக்கிற போது நிச்சயமாக அவன் தன்னுடைய ஈமானை இழக்க வேண்டிய அல்லது ஈமானில் பலவீனம் அடைய வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிடும் ரசூல் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இதை கண்டிக்கிறார்கள் தாய்ஸ அப்து தீனார் ஓ தாய்ஸ அப்து திரம் தீனாருக்கு அடிமைப்பட்டவன் அழிந்து விடுகிறான் திரகமுக்கு அடிமைப்பட்டவனும் அழிந்து விடுகிறான் அதாவது தீனார் என்றால் தங்க காசு திர்கம் என்றால் வெள்ளி காசு ரசூல் சல்லா அலிஸ்லமூடைய காலத்தில் நடைமுறையில் இருந்த பணங்கள் இவைதான் இப்போ பணத்திற்கு அடிமைப்பட்டவன் அழிந்து விட்டான் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே இந்த பணம் நம்முடைய அல்டிமேட் டார்கெட்டாக ஆகிவிடக்கூடாது இந்த உலகத்தில் நாம் உழைப்பது சம்பாதிப்பது எல்லாமே மறுமையில் வெற்றி பெறுவது என்கிற நோக்கத்தில் செய்யப்படுமாக இருந்தால் பிரச்சனை இல்லை கோடீஸ்வரராக மாறுவதிலே தப்பு கிடையாது படிப்பிலே உச்சகட்டத்தை அடைவதில் தப்பு கிடையாது பெரும் பெரும் சிறிகள் வைத்திருப்பதிலே தப்பு கிடையாது ஆனால் இவைகள் எதுவுமே நம்மை மார்க்கத்தை விட்டு தூரமாக்கி விடக்கூடாது மார்க்க சிந்தனையிலிருந்து நம்மை விடக்கூடாது நம்முடைய தொழுகை உரிய நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் தொழுகையை கலாவாக ஆக்கக்கூடிய நிலைக்கு நம்முடைய பிஸ்னஸ் ஆகிவிடக்கூடாது இப்படி ஒருவர் கூடுதலாக உலகத்தில் ஈடுபாடு காட்டினால் அவர் ஈமானுடைய பலவீன நிலைக்கு சென்று விடுகிறார் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ரசூல் சுலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு தாலா சொன்னதாக முஸ்னத் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இன்ன அன் மால அல் மால லி இக்காமி ஜக்கா நிச்சயமாக நாம் பணத்தை பொருளாதாரத்தை இறக்கியது தொழுகையை நிலைநாட்டுவதற்காகவும் ஜக்காத்து கொடுப்பதற்கும் ஆகும் வாதின் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய பொருளாதாரம் இருந்தால் ல அஹப் ஐய கூணின் இன்னும் ஒரு ஓடை நிறைய பொருளாதாரம் தனக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவான் வலவுக்கான லஹூ வாதி யானி லய கூலிமா சாலிசுன் இரண்டு ஓடைகள் இருக்கும் போது அந்த இரண்டோடு மூன்றாவது ஒன்று வந்து சேர வேண்டும் என்று விரும்புவான் வலா எம் ல உ ஜிநே ஆதம் இல்ல துராப் ஆதமுடைய மகனின் மனிதனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிறைக்காது என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி சும்மைய தூபுல்லாஹு அலா மந்தாப் பிறகு யார் தௌபா செய்கிறாரோ அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னார்கள் முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலகத்தில் கூடுதல் ஈடுபாடு காட்டுவது ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு அடையாளமாகும் உலகத்தில் ஈடுபாடு காட்டுகிற அதே நேரத்தில் அல்லாஹுடைய வழிகாட்டல்களை அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல்களை மற மறக்காமல் அலட்சியம் செய்யாமல் இருப்பவர்தான் உண்மையான மோ என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எமது நிகழ்ச்சிகளில் யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபீசியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்